வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் நம்ம ஆரம்பிச்சலாம். என்ன சார், நீங்களும் திடீர்னு பேய் பிசாசுன்னு இறங்கிட்டீங்க? இந்த நியூஸ் மாதிரி தான், இதில் நிறைய நியூஸ் இருக்குது. என்னோடய படத்தில் நியூஸ்னால் புதுமைகள் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு பேயின்னு தென்படுறது போகிற, வழக்கமாகவே பேய்ங்கிறது தென்படுறது தான். பேய்ங்கிறது உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை வச்சுக்கிட்டு நம்ம லாரன்ஸும் சுந்தர்சிலாம் நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. அரண்மனையும் காஞ்சனாவும் அந்த மாதிரி நம்மளும் சம்பாதிக்கலாமே. அதனால தான் இந்த கருப்பு கண்ணாடிலாம் இருட்டாக இருக்கட்டும். இல்லை, இதை போட்டால் நமக்கு வந்து பேய் நல்லா தெரியும். இப்போ நான் உங்களோட பேசும்போது கரெக்டாக தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை சார், இரவு நேடல் படத்துக்கு அப்புறமேலாம் எனக்கு தோணுது, இப்போ நார்த்தில் வந்து இந்த படத்துக்கு ரைட்ஸ் போகணுன்னா அது ஒரு பேய் இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்கணும். அப்படிலாம் போஸ்டரில் போட்டிங்கன்னா தான் வந்து இதில் வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் போகும். இல்லாட்டி ஆக்ஷன் பிளாக் எத்தனை இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் இருக்குது. நம்ம ஜெனியூனாக ஒரு படம் பண்ணுறோங்கிறத மீறி இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட வேண்டியதாக இருக்குது ஒரு படம் எடுக்கிறதுக்காக. பட் நான் ஆரம்பிச்சிக்கும் போது என்ன யோசிச்சேன்னா, இது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கணும். ஆனால் அந்த கமர்ஷியல் படங்கிறது குடும்பத்தோடு பார்க்குற பட் குழந்தைங்களுக்கான ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சேன். அது வந்து ஒரு அது ஒரு உலகம், தனியான ஒரு உலகம். நான் இன்னும் நிறைய விஷயங்களை இன்னும் குழந்தையாகவே இருக்கேன். இந்த சினிமாங்கிற ஒரு பொம்மையை வச்சுட்டு நான் எவ்வளோ நாளாக விளையாண்டுட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு குழந்தையாக இருக்கிறதுனால இது ஒரு குழந்தைங்களுக்கான படம். அதாவது வந்து ஒத்த செருப்பு, அதே போல் இரவு நிழலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீரியஸாக இருந்த பார்த்திபனுக்குள்ளே திடீர்னு ஒரு பேய் வந்துருச்சு. எனக்கு இந்த சினிமாங்கிற பேய் பிடிச்சி ரொம்ப வருஷமாச்சு. இத்தனை வருஷமாக அந்த பேய் தான் நம்மளை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. அதை டிஃப்ரெண்ட்டாக ஆட்டும். அதில் இந்த தடவை ஆட்டுறது வந்து டீன்ஸுங்கிற பேரில் ஆட்டுது. அந்த பார்த்திபன் சாரோடைய படங்களில் இதுதான் முதல் பேய் படம். ஆமாம், முதல் பேய் படம், முதல் யூ படம். யூவும் இதுதான் முதல் படம். அதுதான் ஒரு காலேஜில் நான் ஒரு பொண்ணு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சொன்னாங்க, பீரியட்ஸ் டைமில் அதுக்கப்புறமேல இந்த மாதிரி நான்வெஜ் கொண்டு போகும்போது பேய் வருமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது ட்ரெய்லரில். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நிச்சயமாக இந்த பிற்போக்கான விஷயங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அதனால் இதை மீறி வேறு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க எனக்கு புரியுதுன்னு. நான் படம் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸுக்கு. ஸோ அதனால் நான் வந்து அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் முழுக்க முழுக்க பப்பரப்பான ஒரு படம் எடுத்து காமெடின்னு பண்ணாலும் நல்லா இருக்காது, அட் த சேம் டைம் வெறும் அறிவுஜீவிகளுக்காக படம் எடுத்தாலும் சரியாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டையுமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறேன். சமீபத்தில் ஒரு பேட்டியில், உங்கள் பேட்டியில் தான் நான் படித்தேன், தாலிங்கிறது வந்து கழுத்துக்கு மட்டும்தான், அது மனசுக்கு கிடையாது. கல்யாண வாழ்க்கை அப்படின்னா 7 வருஷம் வாழ்ந்து பாருங்கள், அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு தத்துவம், ஏதாவது பழைய வாழ்க்கை அப்படி ரிவைன் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை இல்லைங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ரிவைன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையோட விஷயமே நடந்தது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கீதை சொல்லுமே தவிர, நடந்தது எல்லாம் நம்மளுடைய மனசில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். தாலிங்கிறது வந்து கழுத்துக்கு தான், மனசுக்கு இல்லைன்னு சொல்கிறது வந்து நானே பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் எதையுமே வேறு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நூல் எடுத்து கட்டி உன்னை கட்டுப்படுத்தலாம் முடியாது. மனசுங்கிறது பேயை விட பெரிய விஷயம். ஸோ அந்த நேரத்தில் சொன்ன தத்துவம் அது. இல்லை, அது ஒரு சம்பிரதாயம், ஒரு வாழ்க்கைக்கான நடைமுறை அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை, முடியவே இல்லைங்க. அதனால தான் இப்போ வந்து டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. அப்போது அதுக்கு ஒரு கட்டாயம் ஒன்று இருந்தது. அப்போ வந்து என்னென்னா, அந்த பெண் வந்து படிக்காதவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து வேலைக்கு போகாதவங்களாக இருப்பாங்க, சுயமாக சம்பாதிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ரெண்டு பேரும் தனித்தனியாக கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதனால தான் லிவிங் டுகெதர் நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறது. எப்போ நீங்கள் கமிட்மெண்ட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாமே பிரச்சனை வரும். நான் எல்லாம் பேசுகிறத வச்சுக்கிட்டு என்னுடைய கடந்த காலத்தினால தான் நான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய கடந்த காலத்தோட விஷயம் முடிஞ்சு 20 வருஷமாச்சு, நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு. இப்போ ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு தவறான விஷயம் வரும்போது அது அவங்கள பாதிக்கிறதும், அதன் மூலமாக அது என்னுடைய குழந்தைங்களை பாதிக்கிறதும். அதனால் நான் ரொம்ப கவனமாக தான் அதில் பற்றி பேசுவேன். ஆனால் நான் பேசுகிறது போகிற என்னுடைய ஃப்ளாஷ்பேக் பற்றி நான் யார்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் நான் இதுவரைக்கும் எட்டின கற்று உணர்ந்தனும், அந்த உணர்ந்ததை பற்றி நான் எல்லாட்டும் பேசிகிட்ருக்கேன் ஒரு ஞானி மாதிரி. இல்லை இல்லை, பார்த்திபன் ஞானியானதுனால கூட நான் இந்த கேள்வின்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ வருஷத்தில் இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி இப்போ வந்து என்றைக்காச்சும் ஏதாவது ஒரு செகண்டில் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நடந்ததை பற்றி நான் எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லை. நிஜமாகவே அது எல்லாம் அழகான விஷயங்கள் தான் நடந்தது. நான் சொல்கிறது என்னுடைய திருமணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனக்குள்ளே இருந்த நீங்கள் பார்த்திபனை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்போது என்னுடைய மனைவி பார்த்திபனை வந்து ஒரு பெரிய நடிகனாக, பெரிய இயக்குனராக பார்த்தாங்க. அப்போ நான் வந்து கை கட்டிட்டு நின்று சொல்கிறேன், இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் சரியாக வரும்னு தோணலை, ஏன்னா இந்த படம் தோத்துட்டா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் டெஃபினட்டாக ஜெயிப்பீங்க, பெரிய பங்களா வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நான் வந்து விளக்கேற்றுவேன், இவ்வளோ சொல்கிறாங்க சொன்னாங்க. அது எல்லாமே அச்சடம் பிசராமல் அப்படியே நடந்தது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு தேவ வாக்கு. அதுக்கப்புறம் நடந்த திருமணம், அதுக்கப்புறம் அதன் மூலமாக கிடைச்ச 3 குழந்தைங்க, அது எல்லாமே வாழ்க்கையோட பெரிய சந்தோஷம். முரண்பாடுகள் எல்லாருக்குமே வரதான் செய்யும், அதுக்கப்புறம் நம்ம பிரிவோம். பிரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ காதலோடு இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லை, அதுதான் இப்போ அவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த விஷயத்தை அப்படியே நினைவு கூர்ந்து நினச்சி பார்க்குறீங்கல்ல,
இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது தோணுதா? அதான் அதான் அங்கே தான் இல்லை, அங்கே நான் மாறுபடுறேன். நான் என்னென்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 வருஷம் வாழ்ந்துட்டு தான் அந்த முடிவு எடுத்தோம். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமேலே அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பயந்துருப்போனால், இந்த சொசைட்டி நம்மளை என்ன சொல்லுமோ, பிரிஞ்சா என்ன சொல்லுமோலாம் பேசி சமாளித்து, யாரும் இல்லாத ஒரு சொசைட்டிக்காக அல்லது அந்த சொசைட்டி நம்மளுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறதாக நம்மளே நினச்சி நம்மளுடைய சந்தோஷங்கள் நமக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போது இருக்கிற மெச்சூரிட்டி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, சரிம்மா ஓகே நம்ம ஏதோ சந்தோஷமாக இருந்தோம் அது சரிப்பட்டு வரல, தனித்தனியாக அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாமே நான் இன்னும் முன்னாடியே முடிவெடுத்திருப்பேன். இப்போ எனக்கு ஏன் லேட்டாக முடிவெடுத்தேங்கிறத பற்றி தான் யோசனையே தவிர, அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஹாப்பியாக எடுத்துருக்கலாமே. புதிய பாதையை பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். இன்றைக்கி வந்து எல்லா படங்களுக்குமே பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்குது. புதிய பாதை பார்ட் 2 ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அதற்கான ஐடியா ஏதாவது இருக்கா? டார்க் வெப் அந்த படத்தோட பேர், புதிய பாதை பார்ட் 2. அது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம், நானே அந்த படத்தை நடிக்கிறது. இது வரைக்கும் எந்த பில்லான்னு எடுத்துட்டிங்கன்னா ரஜினி சார் நடித்து அதுக்கப்புறமேல அஜித் நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் இருந்தே சின்னப்பா தேவர் நடித்த ஒரு படத்தை அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி. பட் இதில் வந்து ஒரு 35 வருஷம் கழித்து நானே நடித்து எடுக்கிற படம். ஏன்னா அந்த புதிய பாதை கேரக்டருக்கு வந்து வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை. 25 வயசாக இருக்கும்போது அனாதையாக இருந்தான் அப்போ காமிச்சேன். இப்போ அவனே 55 வயசுலேயே அனாதையாக தான் இருக்கேன்னு இப்போ கொண்டு காட்டுவேன். இப்போ ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், அதுக்காக தான் இந்த கண்ணாடியை போட்டுட்டு இருந்த பதில். ஸோ அந்த படத்தோட பேர் டார்க் வெப். இன்னொரு படம் நான் பண்ண போகிற இன்னொரு படத்தோட பேர் வந்து 54 பக்கத்தில் ஒரு மயிலிறகு. உங்களை மாதிரி தமிழை ரசிக்கிறவங்களுக்குன்னு ஒரு படக்கதை வச்சுருக்கேன். டார்க் வெப்ன்றது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், அதனால அது அப்படியே இருக்கட்டும். டார்க் வெப் தான் புதிய பார்ட் 2. 54 பக்கத்தில் ஒரு மயிலிறகு, அது வந்து அப்படியே தான் வருடுதா காதலா? ஆமாம், அது காதல் தான், அது காதல் தான் வருடும். ஆனால் காதல் வருடா வருடும். ஒரு காதல் வரும், அந்த காதல் போயிடும், அப்புறம் மறுபடியும் வேற ஒரு காதல் வரும். என்னுடைய இன்னொரு புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும். அதனால் கொஞ்சம் மனசு ஓப்பனாக இருந்ததுன்னா காதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ருசிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு சரியான கவிதை நம்மகிட்டே இருக்கணும், அல்லது நம்மளே கவிதையாக இருக்கணும். ஸோ அந்த படம் வந்து ஒரு கவிதையான படம். 54 பக்கத்தில் ஒரு மயிலிறகுன்றது, அவனுக்கு ஒரு 54 வயசு, அந்த மயிலிறகோட வயசு ஒரு 25-26 இருக்கும், சரிபாதி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் தான் அந்த படம். கிட்டத்தட்ட இன்னொரு அழகி மாதிரி அது. ஆமாம், அப்படி சொல்லலாமா சார்? ஆமாம், அழகிங்கிறது வந்து உண்மையிலே வந்து இப்போ நான் சொன்னால் சொல்லலாம், அப்போ சொல்ல முடியாது, அது ஒரு யதார்த்தமற்ற கதை. அது அழகின்றது ஒரு யதார்த்தமான கதையே கிடையாது. சி, ஒரு பழைய காதலியை மறுபடியும் நம்ம சந்தித்ததுக்கு அப்புறமேல அந்த காதலி ரோட்டில் பிச்சை எடுக்கிற லெவலில் இருக்கும்போது அவளை கூட்டிகிட்டு வந்து வேறு ஒரு வீட்டில் வேலைக்காரியாகவும் வச்சுக்குவோம். நான் வந்து ஒரு டாக்டர், அதில் ஒரு வெட்டினரி டாக்டர், வசதி இருக்குது. ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டு ஒரு குடிசைகளில் கூட வச்சு கௌரவமாக இருன்னு சொல்லியிருக்கலாமே தவிர, நாங்கள் போய் வேறு ஒரு வீட்டில் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டுருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அதை காவியமாக்குனது வந்து தங்கர் பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதை நான் அந்த அழகி ரீரிலீஸ் அப்போ கூட மேடையில் சொன்னேன். அது ஒரு யதார்த்தமற்ற காதல். அது 96 கூட அந்த மாதிரி தான், த்ரிஷா மாதிரி ஒரு காதலி மறுபடியும் வரா, அவ்வளோ பெரிய லாங்கிங்கில் இருக்கானா, எதுக்கு அவளை கட்டிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்க வச்சேன் நான், விஜய் சேதுபதியும் த்ரிஷாவையும். இதில் நமக்கு என்ன லாபம், ஏதோ ஒரு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு போயிட்டுமேன்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். ஆனால் 54 பக்கத்தில் ஒரு மயிலிறகுன்றது மிக யதார்த்தமான ஒரு காதல். அது காதல் தான் சொல்லாத ரெண்டு பேருடைய உறவு. அது பார்த்திபன் சார் ஹீரோ அதில்? ஆமாம், காதல்னு அதில் நான் தான் ஹீரோ. ரஜினி சாருக்கு கூட ஏதோ ஒரு கதை சொன்ன மாதிரி ஒரு தகவல் ஓடிட்டுச்சு, ஏதோ ஒரு பேட்டியில் படித்த ஞாபகம். ஆனால் படைப்பா மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணுற ஐடியா இல்லை, ஆனால் என்னோட ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கதை ரெடியா சார்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, கதை ரெடியாக இருந்து நான் அப்பா அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவரே ரொம்ப விரும்பி கேட்பார். அதாவது புதிய பாதை வந்த புதுசில், இப்போ நான் ரொம்ப பரபரப்பான ஒரு ஆளாக இருக்கேன், அப்போ ஏவிஎம்லேருந்து எல்லோரும் கூப்பிட்டு கதை கேட்குறாங்க அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ரஜினி சார் வந்து அடிக்கடி நாங்கள் சந்தித்து பேசுவோம். 41 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மண்டலத்துக்கு ஒரு தடவை விடிய விடிய உட்காந்து பேசுவோம். அப்போ வந்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணி நான் நடித்தா எப்படி இருக்கும் பார்த்திபன்? அப்புறம் அப்போ தான் நான் ஒரு கதை சொல்கிறேன். அவர் வந்து படையப்பா மாதிரி ஒரு கதையை சொல்கிறார். அவருடைய வெற்றிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, முத்து, படையப்பா இந்த மாதிரி படங்கள்லாம். அப்புறம் நான் சொல்வேன், சூரியன் எடுத்து சுருட்டு பற்ற வைக்கூடாது சார், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், அது எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணணும், இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், ஸோ இட் ஷுட் பி பிக் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எங்களுக்குள்ள அழகான ஒரு பரிவர்த்தனையாக மட்டுமே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், நான் பொண்டாட்டி தேவை நான் பண்ண படமே ரஜினி சாரை வச்சு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ யோசிக்க கூட முடியல ஆனால் அதை. ஆமாம், நான் யோசித்தேன் அப்படி ஒரு முழுநிலையில் காமெடி படம் அப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது மாதிரி, இதெல்லாம் நடக்கலைன்றது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பட் இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்கலைங்கிறது கொஞ்சம் என்னடா இத்தனை படம் நடிச்சிட்ருக்காரு பெரிய. ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், முதல்ல வந்து சிவாஜியில் வந்து முதல்ல உங்களை வில்லனாக போடலான்ட்டு சங்கர் சொன்னார். அப்போ நான் தான் சொன்னேன், இல்லை இல்லை பார்த்திபனுக்கு வந்து இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு கேரக்டராக இருக்கணும். இப்போல்லாம் இப்போ நம்ம பேசும்போது இல்லை, நான் நாட்டாமையை பற்றி ஒரு இதில் பேசினா உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நாட்டாமை கதை நான் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் நான் பேசுகிறது உண்மையான ஒரு விஷயம் தான். அதுவும் 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறம் நான் உண்மை தான் பேசுவேன். அதனால் சிவாஜியில் வந்து அந்த வில்லன் ரோல் வந்து சுமன் பண்ண ரோல் வந்து அவருக்கு அது பத்தாது அப்படின்னு ரஜினி சார் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் எப்படா அந்த அமாவாசை சாப்பாடு, அமாவாசை சாப்பாடு அடிக்கடி கிடைக்காதுன்னு வாங்க. ஸோ அதனால் ரஜினி சாரோடையோ இன்னும் கமல் சாரோடையோ நடிக்கலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். சீரியஸான வில்லன் அப்படிங்கிறது பார்த்திபனுக்கு செட் ஆகுமா? அவர் மாதிரி காமெடி வில்லனாகவே அவங்கள பார்த்துட்டாங்க. அதான் சொல்கிறேன், அதனால தான் ரஜினி சாரே அதை சொல்லியிருக்காரு. வெறும் வந்து ஒரு வில்லன் அடி வாங்கிட்டு போகிறது அதெல்லாம் அவர் செய். இப்போ நானும் ரவுடி தான் இல்லை, நான் வில்லனாக ஹீரோவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு வில்லத்தன்மை இருந்தது. வில்லத்தன்மைங்கிறது மனசுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். இங்கே நிறைய வில்லன் இருக்காங்க, என் படத்துக்குள்ளே வில்லன் கிடையாது, படத்துக்கு வெளியிலலாம் இந்த வில்லன்லாம் இருந்தாங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் மூலமாக ஒரு வில்லன் வந்துட்டு போனார், அந்த மாதிரி படத்தோட தாமதத்துக்கு அது ஒரு காரணமாக. அதனால் வில்லன் எப்படி இருப்பான்னு நமக்கு சொல்லவே முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த சிவபிரசாத்துங்கிற ஒருத்தர் அவர் தான் விஎஃப்எக்ஸ் பண்ணார். அவர் உள்ள பார்த்தா அப்படியே அவ்வளோ அப்படி இருப்பார், வெள்ளை வெள்ளையர்னு அழகாக அப்படி இருப்பார். பட் அவர் பண்ண ஒரு வில்லத்தனத்தினால படமே டிலே ஆகிடுச்சு. தொடர்ந்து நிறைய நடிச்சிட்டு இருந்தீங்க, இடையில வந்து டைரக்ஷன், எது சார் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எது கஷ்டமாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறது? இல்லை எனக்கு வந்து நடிக்கிறது கொஞ்சம் சுலபமான ஒரு விஷயம், மேபி அந்த டைரக்டர் கஷ்டமாக இருக்கலாம் நம்மளை நடிக்க வைக்கிறது. ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் நடிக்கிறது, நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. இந்த சமீப நாட்களில் இந்த ரீரிலீஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அது அடுத்த கதை. நான் கேட்குறது அப்படிங்கிறது வந்து, உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண சொன்னால் எதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? ஏன் இல்லை, எனக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறது புதிய பாதையை ஏன் பண்ணக்கூடாது, ரீரிலீஸ் பண்ணலாமே. நான் வந்து அதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு தடவை அந்த படத்தை எடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இப்போ நிறைய படங்களை வந்து, இப்போ ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள், உள்ளே வெளியே மறுபடியும் ஒரு தடவை ரீலீஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து உள்ளே வெளியே 2 ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அதனால் இதை பண்ணுறதுக்கு பதிலாக அதை பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் இப்போ கில்லி வந்து நான் கேள்விப்பட்டது ஹையஸ்ட்டு கலெக்ஷன் ஒரு பெரிய லெவலில். அப்போ தான் மிஸ்டர் விஜயோட மார்க்கெட் வந்து இப்போ என்ன இருக்குன்றதை விட, இப்போ பழைய படம் ஒன்று வந்ததுன்னா என்ன கலெக்ட் பண்ணுது, ஆனால் நிறைய ஸ்டாருக்கு அது குறைவு. ப்ராக்டிக்கலாக பேசி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹிட் அந்த காலத்தில் ஆனது மறுபடியும் அந்த லெவலுக்கு ஹிட் ஆகுமான்றதே தெரியாது. அதுதான் மிஸ்டர் விஜயோட மிகப்பெரிய ஒரு ஹைட்டுன்னு நான் நம்புகிறேன். பார்த்திபன் சார் வந்து நானும் நிறைய விஷயங்களில் கவனிச்சுட்டே இருக்கிறேன், எதை பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும். இப்போ இந்த பேட்டிலேயே கூட நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் ஒரு குண்டக்க மண்டக்க பதில் அப்படிங்கிறது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இப்படி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுன்னு நினச்சி அது போய் ஏதாவது சிக்கலில் முடிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அது சிக்கலாக ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு எதிர்பார்ப்பாக கூட்டிடுது. அது பிரச்சனை வந்து எனக்கு தான். இப்போ நான் இந்த உள்ளே நுழையும் போது சன் நியூஸ்னால் புதுசு, நியூனா புதுசு, நியூஸ்னால் புதுசு அதிகம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்னுடைய படத்தில் கூட நியூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சதுனால அது ஒரு விதமான போராட்டம் எனக்கு. பட் நமக்கு அந்த திறமை கொஞ்சம் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நான் தப்பிச்சிட்ருக்கேனே தவிர அதனால் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து ஜனங்கக்கிட்ட இப்போ கூட இதில் ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசன். பொன்னியின் செல்வனில் பண்ணீங்க, அதுபோல் வேறு ஏதாவது வந்து வரலாற்று நாவலில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே அது நடித்த பிறகு இன்னும் ஏதாவது தோண்டிகிட்டு இருக்கா? இல்லை, எனக்கு 1000 ஒரு ஒன்று மீறி இன்னொரு படம் அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியுமா அந்த ரோல் மாதிரிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் வேற பொன்னியின் செல்வன் மாதிரிலாம் படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட், இப்போ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்குவீஸ்டு பட்ஜெட்னு நான் நினைக்கிறேன். அதுவே என்னுடைய லெவல்லேருந்து மாறி போயிடுது. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பெரிய இயக்குனர் அல்லது பெரிய ப்ரொடக்ஷனோட பண்ணவரத்துக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா நிச்சயமாக நான் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்போது? பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சவாலாக இல்லை, ஏன்னா அங்கே போனவுடனே அதை நமக்கு ஏற்கனவே படித்த நாவல், புரிஞ்ச விஷயம் எல்லாமே. அந்த கெட்டப் எனக்கு பொருந்துதா பொருந்தலையாங்கிறது மட்டும்தான் அதில் விஷயம். அதே மாதிரி மணிசாருங்கிற ஒரு யதார்த்தமான கதையிலேயே 7 மேலாம் பேசவே மாட்டார், 7 மேலே இருக்காது, வரி கிடையாது, 7 மேலே இருக்காது. பட் இப்படி ஒரு புராணம், இப்படி ஒரு விஷயத்தை அவர் எப்படி சொல்ல போகிறார் இந்த சரித்திரத்தை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டியோடு இருந்தது. நான் போனவுடனே ஃபஸ்ட் டே நல்லா அழகான தமிழில் பேசினேன். அவர் சொன்னார், இந்த நல்லா தமிழ் தெரிஞ்சாலே இதுதான் பிரச்சனை, இவ்வளோ தூய தமிழ்லாம் நமக்கு வேண்டாம். நான் நினச்சிட்ருக்கேன் இந்த படத்தில் தான் நம்ம அப்படி ஒரு தூய தமிழ் பேச முடியும் அப்படின்னு, அவ்வளோலாம் வேண்டாம், கொஞ்சம் நம்ம ஒரு மாடரேட்டாக பண்ணால் போதும் அப்படின்னாரு. நான் ஜஸ்ட் லைக் தட் ஜாலியாக பண்ணிட்டு வந்த படம் தான் பொன்னியின் செல்வன். வேறஸ் 1001 வந்து அந்த கதை என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது, அந்த கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது.
மோஸ்ட் ஆஃப் த சீன் டயலாகே கிடையாது. அப்படியே டயலாக் இருந்தாலும் தெலுங்கு கலந்த ஒரு பழைய காலத்து மொழி அது, அது தமிழ் இல்லை, தமிழுக்கு முன்னாடி இருந்த ஒரு மொழி. அதனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது 1901 தான். இல்லை, இந்த சினிமாவோட போக்கு எப்படி இருக்குது, தமிழ் சினிமாவோட போக்குங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா மலையாளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஒரு படம் பண்ணி கூட அது ஒரு பெரிய ஹிட் ஆகிடுது. இங்கே தமிழ் சினிமாவோட போக்குங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாறுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ நான் வந்து கதைத்திரை கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் பண்ணும்போது என் ஃபில்ம் மெத்தோட்டி ஸ்டோரின்னு போட்டு தைரியமாக பண்ணேன், அந்த படம் ஹிட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம மகாராஜா படம் பார்க்கும்போது நான் இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு கதை சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கதையில் இன்டர்வல் வரைக்கும் அவர் எதுக்காக இந்த ஆக்ஷனை பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அவர் கேள்வி கேட்டார், எப்படி இன்டர்வல் வரைக்கும் ஜனங்களுக்கு வந்து அது தாங்குமா, அதை நீங்கள் சொல்லவே இல்லைன்னா அது எப்படி புரியும் அப்படின்னாரு. பட் வேறஸ் இப்போ இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் விஜய் சேதுபதி எதுக்காக அதை பண்ணுறாரு, எதுக்காக உப்பத்தொட்டின்னு ஒரு பொய் சொல்கிறாரு, அது பொய்யும் நமக்கு தெரியும். ஆனால் இன்டர்வல் வரைக்கும் ஜனங்கள் கொஞ்சம் கூட அழுக்கவே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் இப்படி வருமா மாறுமான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு, அது சந்தோஷமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.